மதிக்க வேண்டிய பெத்த தாயையும் கட்டின பொண்டாட்டியையும் கூட பிறந்த பரப்புகளையும் உங்க பிள்ளைங்களை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, நீங்களா மனுஷனுங்களா இல்ல மிருகமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறதை கேவலம் நினைக்கிற இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த சாமிக்கு முன்னாடி இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, எதுக்காகடா? என்ன காப்பாத்துறதுக்கா இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சாமி கும்பிட்டதுக்கா சொல்லுங்கடா? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த எனக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த ஊர்ல பிறந்து இங்கேயே வளர்ந்த உங்களுக்கு இல்லையே நினைச்சு நான் வேதனைப்படுறியா? உங்க ஊர்ல இவ்வளவு நாளா நான் போலீஸ்காரனா உத்தியோகம் பார்த்தனே, என்னைக்காவது ஒரு போலீஸ்காரனா நடந்திருப்பன, எவனையாவது கைவீட்டி அடிச்சிருப்பன, உங்களை எல்லாம் சுட்டு தள்ளுறதுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து என் கையில துப்பாக்கியும் கொடுத்துருக்கானே, அதை யாரு முன்னாடி நீட்டி இருக்கனா? ஏன் நீங்க திருந்துவீங்கிற நம்பிக்கையிலதான் என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய வெட்டி கொன்னீங்களே, அதை பார்த்துக்கிட்டு இதுவரைக்கும் நான் சும்மா இருக்கிறேனே, ஏன் அதுக்கப்புறமாவது நீங்க மாறுவீங்கிற நம்பிக்கையிலதான்? ஆனா உங்களை பார்க்க முடியாதியா? நீங்க மாறவும் மாட்டீங்க, மாட்டீங்க. இந்த ஊருக்கு நான் ஒரு மகாத்மாவா வரல, உங்களை எல்லாம் திருத்தி ஊரை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற வைராக்கியத்தோட ஒரு சாதாரண மனுஷனா தான் வந்தேன். ஆனா நான் தோத்து போயிட்டப்பா, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தோத்துட்டமேனு இந்த ஊரை விட்டு உயிரோட போயிருவனு மட்டும் நினைக்காதீங்க. லட்சுமியே, லட்சுமியே, உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இதே சாமி முன்னாடிதான் என் மனைவியை நான் பறிகொடுத்தேன். ஆனா இன்னும் உங்க இரத்த வரி அடங்கல. உங்களை எல்லாம் மீறி அந்த சாமியை கும்பிட்டதுக்காக என் பொண்ணை கொண்டுட்டு நான் இதே இடத்துல சாகுறையா? அதுக்கப்புறம் நீங்க திருந்தினாலும் சரி, வெட்டிக்கிட்டு செத்தாலும் சரி, போகடா. அம்மனுடைய பூர்ண மரியாதைக்காக நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இந்த ஊரையே அடிச்சிட்டோம். இந்த ஊரோட கடைசி மரியாதை கூட நாங்க லாய்க்கல. இந்த ஊரை வாழ வச்ச உங்களுக்கு தான் இனிமே அம்மனோட பூர்ண மரியாதை. மனுஷனுக்கு மனுஷன் என்னையா முதல் மரியாதை வேண்டி இருக்கு?
மரியாதை நம்மளை தேடி வரணும் தவிர நாம அதை தேடி போக கூடாது. ஆத்தாளுடைய குங்குமத்தை நெத்தில வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை உண்டியா? நல்ல வேலை ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா கூட என் மருமகளை கொண்டு இருப்பார். இல்ல மச்சான்?